ஓம் மகா கணபதி சரணம், ஓம் நமச்சிவாய சரணம். ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அனைவரு கூடிய வணக்கங்கள். நான் சாது, வர்க்கப்புள்ளி ஜோதிடர், சேலம். இன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடம் அப்படின்னாவே ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன நீங்கள் விட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, வர்க்கப்புள்ளி ஜோதிடத்தை பற்றி ஒரு மூணு நாலு எபிசோடாக, ஏன்னா ஒரே எபிசோடில் வந்து இதனை சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அதனால் வந்து ஒரு மூணு நாலு எபிசோடாக இதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக வந்து கேளுங்க, பாருங்கள். அதாவது இது வந்து பப்ளிசிட்டி ஆகாததுக்கு ரீசன் என்ன, இதில் வந்து கட்டுப்பாடுகள் அதிகம். என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தை வந்து எந்த காலத்தில் கணிக்க வேண்டும், எப்படி கணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நெறிமுறை இதில் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் ஜாதகம் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே நான் வாங்கி பார்க்குறது கிடையாது. அதனை வாங்கி அதனை அந்தந்த நாட்களில் வைத்து பஞ்சபூத நவகிரக உருமந்திரங்களினால் அதனை சுத்தி செய்து, அந்த ஜாதகத்தை சுத்தி செய்து விடியற்காலையில், அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுப முகூர்த்த வேளையில் உமது ஜாதகத்தை ஏட்ட எடுத்து கணித்து சொல்லப்படும் ஜாதகம். ஏன்னா உங்களுக்கு நன்மை நடக்கணும். ஏன்னா வர்க்க புள்ளி சாஸ்திரத்தை தேடி வந்தவர்கள் எவரும் இதுவரை கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. அதேமாதிரி எங்கிட்ட ஜாதகம் வர்றதெல்லாம் ரொம்ப ரேர், அது அதிக ஜாதகம் வராது, வந்தால் நன்மை நடக்கும். இதுதான் உண்மை, நல்லா கவனிக்கணும். இது வந்து ஏட்டில் எழுதப்படாதது. ஆதி முதல் அந்தம் வரை சித்தர்கள், அந்த 18 சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நந்தி, அகத்தியர், மூலர், புன்னாக்கீசர், புலத்தியர், பூனைக்கண்ணர், நந்தியடைக்காடர், போகர், புலிகீசர், கருவூரார், கொங்கணவர், காலாங்கி, செங்கு எழுங்கண்ணர், அகப்பேயர், பாம்பாட்டி, தேரையர், குதம்பையர், சட்டைநாதர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த 18 சித்தர்கள் வழி வழியாக இரகசியமாக மக்கள் பயனுற வேண்டும் என்று இரகசியமாய் காத்து வந்த ஓர் ஜோதிடக்கலை தான் இந்த வர்க்கப்புள்ளி சாஸ்திரம். என்ன அப்படின்னா, வர்க்கம் அப்படிங்கிறது என்னது, இரண்டு. நம்ம வந்து ஆறாம் கிளாஸு இல்லை நம்ம படிச்சிருப்போம் வர்க்கம் அப்படின்றத பற்றி. அந்த வர்க்கம்ங்கிறது என்ன, இரண்டு. சரி, இது என்ன புள்ளி, வர்க்க புள்ளி அப்படின்னா, அதாவது எந்த ஒரு செயலும் அதன் தோற்றமும் சரி அதனுடைய முடிவும் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கிறது. இதனால் யாரும் மறுக்க முடியாது. ஒன்று சார், அதென்ன வர்க்கம், வர்க்கம்ன்றது பார்த்திங்கன்னா இரண்டு செயல்கள் ஒன்றிணைந்து தான் ஓர் புதிய செயலை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஓர் ஓசை வரணும் அப்படின்னா இரண்டு கைகள் தட்ட வேண்டும். இப்படி தட்டும் பொழுது ஓசை வரும் இல்லையா. வெறும் கையை நம்ம வீசும் பொழுது எந்த ஓசையும் வர வாய்ப்பில்லை. சரி, இது போலத்தான் இன்னும் ஆழ்ந்து நாம் பார்க்கும் பொழுது, ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்து அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு, ஆணானவன் தன்னுடைய விந்தையும் பெண்ணானவள் தன்னுடைய அண்டத்தையும் இணைக்கும் பொழுது ஓர் கருவானது உருவாகிறது. இதுதான் இரண்டு, இதுதான் அகரமும் உகரமும் அப்படின் சொல்வது. அகரம் உகரம் என்பது இன்னும் ஆன்மீகத்தின் ஆழ்ந்த நிலை. இதை நான் வரும் காலங்கள் சொல்கிறேன், எடுத்துக்காட்டு சொன்னேன். அந்த வர்க்கம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த இரண்டு செயல்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஆதியும் அந்தத்தையும் கணிக்க வல்லது. வர்க்கம்ங்கிறது என்ன, ஆதியும் அந்தத்தையும் கணிக்க வல்லது. ஓர் செயலின் தோற்றம் எங்கிருந்து தோன்றினது,
ஓர் செயலின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரத்தின் ஒரு முறை. இதில் முக்காலத்தையும் உணர முடியும் அப்படின்றது தான் உண்மை. வெறும் ஏட்டில் படித்து முதுகலை பட்டம் வாங்கி வருவது அல்ல இந்த வர்க்க சாஸ்திரம். குருமார்கள் வழியாக இதற்கு புத்தகங்கள் என்பது இல்லை. குருமார்களின் ஆசையும் அவர் என் அந்த குருமார்கள் தன் சிஷியர்களுடன் எப்பொழுதும் ஐக்கியத்துடன் அவருடைய ஆசீர்வாதம் இருப்பதனாலேயே அந்த குருமார்கள் கற்று வந்த அந்த வர்க்க புள்ளி சாஸ்திரமானது தொடர்ந்து இருக்கும். இதுதான் உண்மை. பின்னாடி பல டிகிரி நான் அஸ்ட்ராலஜியில் பெரிய டிகிரி நான் ஜோதிட மகா சிம்மம் அப்படின்னு போட்டுக்கிறது கிடையாது. சாமானிய மக்களுக்கும் இந்த ஜோதிட கலையானது சாமானிய மக்களுக்கும் இந்த ஜோதிடத்தின் தன்மையானது நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றதுடைய பேசிக் தான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரத்தின் அமைப்பு. இதுதான் என் குருமார்களும் சொல்லி கொடுத்து வந்தாங்க. என் குருநாதர் பார்த்திங்கன்னா திரு சிவநேச வள்ளுவர் அவர்கள். சிவநேச வள்ளுவர் அவர்கள் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அவர் இருந்தார். அவரை பற்றி அறிந்தவர்கள் அவரை போற்றுவர். அவர் முக்தி அடையும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய வயது 105 வயது. இப்பொழுது அவர் அந்த மகான் இல்லை, என்னுடன் இருக்கிறார். சரிங்களா, அவருடைய கடைசி மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர் கூட ஒரு 25 வருடம் குரு சேவையில் நான் அவர் தொடர்பில் இருந்தேன். அவருடைய பரம்பரை பார்த்திங்கன்னா 12 தலைமுறை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 600 வருட கணக்கு வரும். ஜோதிடம், மருத்துவம், மாந்திரீகம், அப்படி அந்த சித்த வர்க்கத்தில் என்னென்ன கலை உண்டோ அத்தனையும் கற்றுணர்ந்தவர்கள். அத்தனையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது கிடையாது. அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கற்றுணர்ந்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ எனக்கு இந்த வர்க்கப்புள்ளி சாஸ்திரத்தில் ஒரு செயலின் தோற்றத்தையும் ஒரு செயலின் முடிவையும் எப்படி கணிப்பது, எல்லா கலைகளும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்னா இல்லை. அதில் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டுமே சொல்லிக் கொடுத்தார்களே ஒழிய மற்றவை தான் உணர்ந்து கற்றறிய வேண்டும் அப்படின்ற ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்காங்களே ஒழிய எல்லாத்தையும் நம் கேட்டு சுரைக்காயாகவோ வந்து அந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லிக் கொடுத்து வருவது அல்ல. அதேபோல் இது வந்து கல்லூரியில் போய் முதுகலை பட்டமோ முதுகலை மேல் பட்டமோ வாங்கி கொண்டு ஜோதிட மகாபுருஷன் அப்படின்னு சொல்லி பின்புலத்தில் அமைவது அல்ல. இது வந்து குருநாதர்களின் சீரிய வழியில், அதாவது எந்த ஒரு சிஷ்யன் தன் குருபக்தியோடு 25 வருடகாலம் தன்னுடன் இருந்து வருகிறானோ அவனின் தன்மை அறிந்து உரைப்பதுதான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரம் அப்படின்றது. அதுதான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரம். ஆகவே இதனை உணர்ந்து பயனுற்று தன் வாழ்வில் எந்த ஒரு இடர்பாடுகளின்றி வாழ்வாங்கு வாழ நான் எம்பெருமான் சிவனை வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.